ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சத்யா சரவணன் வீலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை அறைக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள முறைப்படி நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கணும், அதுக்கான வேலைகள் தான் செய்கிறேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு மிகவும் உகந்த வேல் தான் வாங்கியிருக்கேன். நான் ரீசெண்டாக இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். ஸோ அங்கேருந்து இந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். வேல் வந்து கையடக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக வச்சுக்கலாம். இது மாதிரி வேல் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்போது நம்ம அதற்கான பூஜைகள்லாம் வந்து முறைப்படி செய்யணும். முதல்ல இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த வேலை வந்து சுத்தப்படுத்திட்டு நான் முறைப்படி என்னோடய பூஜை ரூமில் வைக்கிறேன். அதுதான் இன்றைக்கான ப்ராசஸ் செய்கிறேன். அதுக்கு முதல்ல தண்ணியால் அதை கழுவியிருக்கேன். கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள், அதுக்குமே குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் பூவால் அதை அதில் அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து சூடோ சாம்பிராணி எது வேணாலும் காட்டலாம். நான் வந்து தீப ஆராதனை காட்டுறேன். நீங்கள் சூடோ சாம்பிராணி எது வேணாலும் காட்டிக்கலாம். தீபாரத்தை காட்டிட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பால் அபிஷேகம் பண்ணுறேன். இது வந்து காய்ச்சாத பசும்பால். இந்த பசும்பாலில் தான் வந்து இதை முதல்ல கழுவணும். இப்படி செய்யும்போது அது வந்து அதனுடைய புனிதத்தன்மையை வந்து அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வேல் வந்து கடையில் இருக்கும்போது பலரும் எடுத்து பார்த்துருப்பாங்க, எல்லாரோட கையும் பட்டிருக்கும். நம்ம பூஜைக்கு வந்து வரும்போது அது வந்து புனிதத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறது. எப்பயுமே ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதை சுத்தம் பண்ணி தான் சாமிகிட்ட வைக்கணும். அதுக்காக தான் இது செய்கிறோம். அடுத்து அதுக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு திரும்பி வந்து தீப ஆராதனை காட்டிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து பால் அபிஷேகம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக பூவாலையும் அபிஷேகம் மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சுத்தப்படுத்திக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து வேலை வந்து நம்ம சுத்தப்படுத்துகிற ப்ராசஸ் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இதை ஒரு நல்ல ஈரமில்லாத துணியை வச்சு நம்ம சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேலை வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டோம். இனிமேல் இது எப்படி நம்ம பூஜை அறையில் வைக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு உருளி மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். வேல் வந்து பித்தளையில் இருக்கிறதுனால நான் அது பித்தளையிலே எடுத்திருக்கேன். இது என்கிட்ட ஏற்கனவே இருந்த பாத்திரம்தான். இதில் வந்து இந்த வேலை வச்சுட்டு நான் வந்து பச்சரிசி ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, நெல் தான் வைப்பாங்க. பட் என்கிட்ட இப்போ நெல் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் பச்சரிசி ஆட் பண்ணுறேன். நெல், இது எது இதில் வைப்பாங்கன்னா, மரத்தாலான படி இருக்கும் இல்லையா, அந்த படியில் நெல் போட்டு வைப்பாங்க. பட் என்கிட்ட இப்போ ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை பச்சரிசி போட்டு வைக்கிறேன். இது மாதிரியும் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கலாம். நான் ரெண்டு பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். முருகனுக்கு மிகவும் உகந்த பொருள் இது. இது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். அந்த கண்டிப்பாக உணர முடியும். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கையில் தான் நான் வீட்டில் வைக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கி வைங்க. வேலுங்கிறது கூர்மையான பொருள். நம்ம கூர்மையான பொருள் எல்லாமே ஆயுதமாக தான் கருதப்படும். அப்போ சாமிகிட்ட வைக்கும்போதும் அது ஆயுதம் தான். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, மேலே வந்து எலுமிச்சம்பழம் வந்து சொருகி வைக்கணும். அடுத்து வந்து இதுக்கு செவ்வரளி பூ தான் வைப்பாங்க. சிகப்பு நிறத்தில் இருக்க பூ என்ன இல்லைன்றதுனால இப்போ வந்து நான் வந்து ரோஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி அதுக்கு வந்து பிரசாதமாக காய்ச்சின பால் தான் வச்சுட்டு திரும்பியும் தீப ஆராதனை காட்டுறேன். நம்மளுடைய வேல் வந்து இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு. இதை நான் வந்து என்னுடைய பூஜை அறையில் எங்கே வைக்கிறேன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாலை வந்து நீர் விளாவிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட திருச்செந்தூர் முருகனுடைய ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்குது. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா, எங்கள் மன்னார்குடியில் இருக்கிற முருகன் கோயில், அங்கே உள்ள சாமி. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின முருகன் ஃபோட்டோ. ஸோ அதுக்கு நேராக ரெண்டு முருகனும் நான் ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நேராக இந்த வேலை வந்து வச்சிடுறேன். மொத்தமாக என் பூஜை எப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.